முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகான் அகப்பை சித்தர் அருளிய நித்திய பிரசன ஆசினுள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை ஆரப்பா அரங்கமகான் நாமஜபம் அனுதினமும் சொல்லி வருவாராகில் மாறுமப்பா பிணிகண்டம் யாவுமே மரணமும் வெல்வர் என்று கூறி கூறியே அகப்பை சித்தர் யானும் கூறிடுவேன் நித்திய பிரசன ஆசி அறிகின்ற விளம்பிக் கலை திங்கள் அறுநான்கு திகதி குருவாரம் தன்னில் விளம்பி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை தன்னிலே அரங்கனுக்கு பகருவேன் தவமோடு தான தர்மம் செய் என மண்ணுலகில் நடைமுறைப்படுத்தி மக்களையும் தர்மத்தில் இணைத்து இணைத்து கோடான கோடி மேலாக இணையிலா தர்மபலம் பெருக்கி துணை வருவே நஞ்சேல் என தொண்டர் படைகளை உருவாக்கி உருவாக்கி காத்தருள் புரிகின்ற உயர்ஞானி ஆறுமுக அறங்களை குருவாக ஏற்று உலகோர் வர குறைபாடான அனைத்து கட்டங்களும் கட்டங்களும் விலகி திடமும் கணக்காக வளர்ச்சி பலமும் இட்டம் போல் ஞான முதிர்ச்சியும் எல்லோரும் சமம் எனும் தயவும் தயவும் பொரோபகார பெருக்கமும் தன்னார்வ தொண்டாகி வளர்ந்து நேயமுள்ள உயர் ஞானவான்களாக நிலவுலகோர் மாற்றம் மாற்றம் செய்ய வந்த ஞானி மலர்ப்பதம் பணிய தொடரவே ஆற்றல் பெருக்கமும் அற்புதமும் அடைவதுடன் ஆதாரம் அனைத்தும் அனைத்தும் மளவாக இயங்கி ஆன்மபலமுடன் தர்ம நோக்கமுடன் இணைத்திட எளிய பயிற்சிகளே இணையிலா தவ பயிற்சியாகி ஆகியே ஆறுமுகனார் துணை கூடி ஆகாசம் எனும் தவவாசல் வாசல் திறவு மகிமைப்பட வாசி ஓட்டம் வாசம் வசம் மரணம் வெல்லும் சூட்சிமமும் அடைந்திடுவர் அடைந்திட அரங்கமகான் தயவும் அருளும் அறமும் துணை நிற்க வாரீர் அரங்கனை நோக்கி தானமும் தவமும் செய்த பலனடைவீர் நித்திய பிரசன ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகப்பை சித்தரருளிய நித்திய பிரசன ஆசி நூலின் சாரம் உலகினில் எவரெல்லாம் உத்தம அரங்கமகா தேசிகனாரின் நாமங்களை தினம் தினம் மறவாது பயபக்தியுடன் நாமஜபமாக சொல்லி பூஜித்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் அரங்கனருளை பெற்று அவருக்கு உண்டான பிணிகண்டங்கள் எல்லாம் விலகிவிடும் அவர்கள் மரணத்தையும் வெள்ளுகின்ற வாய்ப்பினை பெறுவார்கள் என கூறியே உலக நலம் கருதி விளம்பி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமையான இன்றைய தினம் அதனிலே நித்திய பிரசன ஆசி நூல்தனையே அகப்பை சித்தர் யானு முறைக்கின்றேன் என்கிறார் மகான் அகப்பை சித்தர் தவங்களை செய்வது மட்டுமில்லாமல் தவத்துடன் செய்யும் தான தர்மமே ஞானம் தரும் என்றே உபதேசித்து தவத்துடன் தான தர்மங்களையும் மக்கள் எல்லாம் செய்திட அளவிலாது தான தர்மங்களையும் அரங்கா தாம் செய்வதுடன் மக்களையும் செய்திட சொல்லி நடைமுறைப்படுத்தி மக்களையும் தாம் செய்யும் அளவில்லாத தர்மத்தில் இணைத்து செய்திட செய்து கோடானு கோடி தர்மங்களை ஈடு இணையிலாது செய்து உலகின் தர்ம பலத்தை பெருக்கி அழைத்தால் அக்கணமே துணை துணை வருவேன் அஞ்சேல் என தொண்டர்களுக்கு அருளி தொண்டர் படைதனை உருவாக்கி உலகினையும் தொண்டர்களையும் காத்தருள் புரிகின்ற உயர்ஞானி அரங்கமகானை உலக மக்களெல்லாம் குருவாய் ஏற்றுக்கொண்டு வழிபாடுகள் செய்து ஆறுமுக அரங்கமகா தேசிகனை பின்தொடர்ந்து வர வர அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி மனோதிடமும் உண்டாகி வளர்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகி நீடிய ஆயிலையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெற்று ஞான முதிர்ச்சியையும் படிப்படியாக பெற்று உயர்வர் எல்லோரும் சமம் எனும் சமதர்ம உணர்வும் எல்லா உயிர்களிடத்தும் தயவும் பரோபகார சிந்தையும் நீங்கி பொதுநல உணர்வு மேலோங்கி தன்னார்வ தொண்டாக ஆகி ஆகி வளர்ந்து பண்புள்ள அன்புமிக்க ஜீவ ஜீவதய உடைய உயர் ஞானமான்களாக ஆகிடுவர் உலகினில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை உண்டாக்கி கலியுக மாமாயையில் இருந்து மக்களை மீட்டு அறியாமை இருள் நீக்கி ஞானம் எனும் ஒளியேற்றி கலியுகத்தை மாற்றி உலகின் ஞான யுகத்தை அமைத்து ஞான பண்டிதன் முருகப்பெருமான் தலைமையில் ஞான ஆட்சி அமைத்திடவே முருகப்பெருமானின் அவதாரமாக வந்துதித்த அவதார மகா ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிகனை உள குருவாக ஏற்று அண்ணல் அரங்கமகானின் மலர்பதந்தனிலே பயபக்தியுடன் பணிந்து அவரவரும் மரங்கன் கூறும் ஞான மொழிகளை மறுக்காது ஏற்று அரங்கமகானின் உபதேச வழியினை பின்பற்றி தூய நெறியில் நடந்து வர அவரவர்க்கும் ஆற்றல் பெருக்கமும் அற்புதங்களையும் அடைந்து மனிதனை ஞானியாக்கும் அற்புதமான ஆறு ஆதாரங்களும் அவரவரின் தகுதிக்கேற்பவும் வினைகளுக்கு ஏற்பவும் அரங்கநருளா அரங்கநருளால் அளவாக இயங்கிடும் இயக்கம் பெறும் அவர்களெல்லாம் தன்னிலை உயர உயர தர்மபலம் பெருக்கிட வேண்டும் தர்மபலம் பெருக்கி ஆன்மபலம் பெருக்கி தர்மத்தோடு யோகத்தையும் இணைத்திட எளிமையான மென்மையான யோகத்தை பயிற்சிகளை தர்மத்தோடு குருநாதர் அனுமதியுடன் குருநாதர் முன்னிலையில் செய்திட எளிமையான பயிற்சிகளே இணையில்லாத தவ ஆகி முருகப்பெருமான் துணையும் கூடி படிப்படியாக ஆதாரங்கள் ஆறும் இயங்கி ஆகாசம் என்கிற தசவாசல் எனும் சுழிமுனை கதவும் திறந்து மகிமை மிக்க வாசியோட்ட வசத்தையும் மரணம் வெல்லும் சூட்சிமத்தையும் அடைந்திடுவார்கள் அன்பர்களே வாசியோட்டம் வசப்படவும் தசவாசல் திறக்கவும் ஞானம் பிடிபடவும் சூட்சிமங்களை அறியவும் எல்லாம் வல்ல பரம்பொருள் முருகப்பெருமானின் அவதார ஞானி கலியுக யோக ஞான சர்க்குருநாதன் யுகமாற்ற மகா ஞானி ஞானிகளை உருவாக்கும் ஞான யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் தயவும் கருணையும் அருளும் அறமும் துணை நிற்க அவரவர் செய்யும் தர்மமும் துணை நிற்க வேண்டும் ஆதலினாலே அற்புத வாய்ப்பு தருகிறார் யோக ஞான அரிய யோக ஞானம் அறிய அரங்கனும் அன்பர் தமக்கு வாரீர் வாரீர் அண்ணல் அரங்கமகானை நோக்கி விரைந்து வாரீர் சத்குருநாதன் அரங்கனை நோக்கி அரங்கன் திருவடியே கதியென சரணடைந்து தானமும் தவமும் செய்த செய்த பலனையடைந்து ஜென்மத்தை கடைத்தேற்றிக்கொள்ளவுடன் விரைந்து வாரீர் வாரீர் ஆறுமுகனார் அமைத்த அரங்கனின் ஞானசபை ஏழாம் படைவீடு துறையூர் ஓங்கார குடிலை நோக்கி வாரீர் வாரீர் என உலகோரை ஞானம் பெற அழைக்கிறார் அகப்பை சித்தர் சுபம்